ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பிக்யூங்கிற மாடல் எடுப்பது. ஸோ இது கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுது, டிஸ்பிளே எதுவும் வரல அப்படின்னு சொன்னார். ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வெளியே கழட்டி வச்சாச்சு. ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட் நம்ம செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. முதல்ல நம்ம 300 வோல்ட் வருதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபேன் ஓடுன்னு சொல்கிறாரு. ஸோ நமக்கு 300 வோல்ட் வரும். பார்த்தீங்கன்னா 317 வோல்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வைப்பர் ஐசிலேருந்து 18 வோல்ட்டும் ஒரு 5 வோல்ட்டும் வரும். ஸோ நம்ம கிரவுண்டில் காமனாக ஒரு ப்ரோப் வச்சுக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 16 வோல்ட் வருது ஃபேனுக்கு போகக்கூடிய வோல்ட்டு. ஓகே. ஸோ இப்போ நம்ம 5 வோல்ட்டு வந்து இன்புட், 6 வோல்ட் போகுது அவுட்புட். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் 5 வோல்ட் வருது. ஓகே, இந்த 5 வோல்ட் ஐசிக்கு இன்புட்டாக போகும். ஓகே, போகுது. இப்போ நமக்கு இந்த ஐசி வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு 5 வோல்ட்டு வந்துருச்சு, 18 வோல்ட்டு வந்துருச்சு. ஸோ இந்த ஐசி இப்போ ஃபங்க்ஷன் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ செக் பண்ணுறோம். எப்பவுமே ஒரு ஐசிக்கு 5 வோல்ட் போச்சு அப்படின்னா அதிலருந்து அவுட்புட் பண்ணும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு விதமான அவுட்புட் வோல்ட் போகும். அது மாடலை பொறுத்து மாறுபடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஒரு 5 வோல்ட் வரும், 3.3, 2.5 இது மாதிரி பல விதமான வோல்ட்டுகள் வரும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பின்னாக செக் பண்ணுறோம். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வரல, இங்கேயும் வோல்ட் வரல. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பின்னுக்கும் செக் பண்ணிகிட்டே இருக்கேன். எந்த பின்னுக்குமே வோல்ட் வரல, ஆனால் இன்புட் வோல்ட்டு போகுது. ஓகே, இப்போ நம்ம பஸ்ஸர் ரேஞ்சில் போட்டு ஐசி பின்லாம் ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஷார்ட் இருக்குது. எப்பவுமே செக் பண்ணும் போது இந்த இதில் இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நம்ம எப்பவுமே இந்த பிளாக்கை தான் வந்து இடத்துல வச்சுட்டு செக் பண்ணுவோம். கிரவுண்டில் நம்ம ஷார்ட் செக் பண்ணும்போது என்றைக்கும் அப்படி செக் பண்ண வேணாம். இந்த பாசிட்டிவ் வந்து கிரவுண்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஓம்ஸ் ரேஞ்சு காட்டும். எப்போவுமே எல்லா சர்க்கியூட்லேயுமே ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு ஓம்ஸ் ரேஞ்ச் இருக்கும். ஸோ நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ஓம்ஸும் காட்டலை அப்படின்னா ஐசி உள்ளே இன்டர்னலாகவே உள்ளே ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சர்க்கியூட் வந்து ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம். எந்த ஒரு ஓம்ஸும் காட்டலை அப்படின்னா, ஒரு சிலதில் 5 ஓம்ஸ் கூட காட்டும். நம்ம ஒவ்வொரு கிலோ ஓம்ஸ் ரேஞ்சில் வச்சுட்டு 200K ரேஞ்சில் வச்சுட்டு அளந்தீங்கன்னா கூட அங்கே ஒரு விதமான ஓம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அதோட சேம் இந்த ஐசியோட ஓம்ஸ் ரேஞ்ச் என்னென்னு ஒவ்வொரு ஐசியை மட்டும் செக் பண்ணி வச்சுக்கிட்டோமோ அடுத்த ஐசி வரும்போது அதுக்கு இந்தந்த பின்னு இந்தந்த ஓம்ஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணி இம் கன்ஃபார்ம் பண்ணலாம். என்றைக்குமே நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நமக்கு இன்புட் வோல்ட்டு போகுது பட் அவுட்புட் எதுவும் வரல அப்படின்னாவே நம்ம ஐசி கன்ஃபார்ம்னு செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஐசி ஆன் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆன் பண்ணி விட்டு இந்த இடத்துல தொட்டு பார்த்தோம்னா ஐசி கொஞ்சம் கூட ஹீட் இருக்காது, நார்மலாகவே இருக்கும், விறுவிறுனே இருக்கும். அப்போவே கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஐசி வேலை செய்யலன்ட்டு. இல்லை போட்டால் உடனே ஓவர் பழுக்குது, ஹீட்டு கொதிக்கும். அப்போ ஐசி ஷார்ட்டில் இருந்தால் அது மாதிரி ஹீட் ஆகும். ஸோ நம்ம நான் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு ஷார்ட்டு, இந்த பின்னு ஷார்ட்டு. ரெண்டாவது இந்த 5 வோல்ட் இன்புட் போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஓம்ஸ் ரேஞ்சில் தான் காட்டுது, அதாவது 60 ஓம்ஸ் கிட்ட காட்டுது. ஆனால் இருந்தாலும் 5 வோல்ட் உள்ளே போகுது பட் அவுட்புட் எந்த ஒரு வோல்ட்டுமே வரல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பின்னு ஷார்ட்டு, அதனால் நமக்கு அவுட்புட் வோல்ட் வரல. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் ஷார்ட் தான். நம்ம இதுக்கு பதிலாக வேறு போர்டு தான் மாற்றி கொடுத்தாகணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பின்னா செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டிமீட்டரில் ஓம்ஸ் ரேஞ்சு காட்டுற தெரியும். இதே இந்த பாசிட்டிவை வந்து, சாரி, இந்த நெகட்டிவை நெகட்டிவ்லேயே வச்சுக்கிட்டு இப்படி செக் பண்ணால் எனக்கு ஓம்ஸ் ரேஞ்சு வந்துட்டு போயிடும். ஸோ ஐசி ஷார்ட்டுங்கிறதுனால ராங்காக வேல்யூ காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு பதிலாக நம்ம மார்க்கெட்டில் போர்டு கிடைக்கிது, 2-3 விதமான டிசைனில் கிடைக்கிது. ஸோ நான் இதுக்கு போர்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த போர்டு தெரியும், சேம் போர்டு தான். இந்த போர்டோட சைஸ் அப்படியே மார்க்கெட்டில் கேட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. இந்த ரெண்டு போர்டோட சைஸையும் பாருங்கள், ரெண்டும் சேம் தான். ஸோ அதுக்கு பதிலாக போர்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த போர்டையே வச்சு நான் அதில் ஃபிட் பண்ணி கொடுத்துட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்த்தீங்கன்னா அதே சைஸ் போர்டுங்கிறதுனால நமக்கு ஹோல்ஸு எங்கேயுமே எக்ஸ்ட்ரா போட தேவையில்ல. நம்ம கரெக்டாக ஹோல்ஸ் மேட்ச் ஆகுது, இந்த இடத்துலையும் மேட்ச் ஆகுது. ஸோ இங்கேயும் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துலையும் மேட்ச் ஆகுது. இதை அப்படியே ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான வேலை தான் நமக்கு.
ஸோ மைக்ரோ கண்ட்ரோல் கம்ப்ளைண்ட்ங்கிற பட்சம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, புது போர்டு தான் மாற்றியாகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போர்டை வச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம செக் பண்ணிக்கலாம், லைன் கொடுத்து போர்டு ப்ராப்பராக வேலை செய்யுதான்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கனெக்ட் பண்ண விட்டு வேலை செய்யலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டிஸ்பிளே போர்டு கண்ட்ரோல் பேனல். ஸோ நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா பிரச்சனை ஆன் ஆகுது. ஓகே, ஆன் பண்ணோடனே பாத்திரம் வைக்காத காயினா காயில் நம்ம கனெக்ட் பண்ணல, E0 அப்படிங்கிற எரர் வருது. இல்லை அட்வான்ஸ்னா அட்வான்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ப்ளஸ்ஸு மைனஸு கூட்டி குறைச்சலாம், ஃபங்க்ஷன் பட்டன் அவ்வளோதான், ஆன் ஆஃப் டைம் செட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூலாம் போட்டாச்சு, நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம காயில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேனை கனெக்ட் பண்ணிட்டோம், தெர்மல் சென்சாரையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கு மேலே காயில் ஃபிட் பண்ணிக்கலாம். தெர்மல் சென்சார் எப்போவுமே நல்லா வச்சுக்கோங்க, ஏன்னா இது அப்போ தான் நல்லா ஹீட்டை சென்ஸ் பண்ணும். தெர்மல் பேஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹீட்டு கரெக்டாக சென்ஸ் ஆகாது. ஃபேனுக்கு எப்போவுமே கொஞ்சம் இந்த லிக்விட் விட்டுருங்க, இது சூப்பராக வேலை செய்யுது. ஏன்னா க்ரீஸ் உள்ளே வச்சுருப்பாங்க, அது ஜாம் ஆகி நின்றுக்கும். பார்த்தீங்கன்னா சுற்றி விட்டீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக சுத்தம். ஏன்னா ஃபேனை மட்டும் ரொம்ப முக்கியம், ஏன்னா உள்ளே இருக்கிற ஹீட்டை, இந்த ஹீட்டை உள்ளே காற்றை இழுத்து இங்கே இருக்கிற ஹீட்டை அப்படியே இது வழியாக வெளியே ரிலீஸ் பண்ணும். காற்று இழுத்துட்டு ஒரு இந்த இடத்துலலாம் டஸ்ட் அதிகமாக ஏறி இருக்கும், நீங்கள் சர்வீஸ் பார்த்துட்டு அப்படியே கொடுத்துருவேன். முதல்ல இந்த டஸ்ட்டெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க, இல்லைன்னா காற்று வெளியே போகலை அப்படின்னா ஹீட்டு உள்ளே தான் இருக்கும், கம்ப்ளைண்ட் வந்துடும். எப்பவுமே போர்டு மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த காயில் செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிட்டேன், இந்த காயில் எப்படி செக் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே போர்டை இந்த இடத்துல ஒட்டிக்கலாம், ஏன்னா நமக்கு இந்த இடத்துல கேப் இருக்குது. இதை கட் பண்ணி விட்டு இதுக்குள்ளே விட்டு டிஸ்பிளே போர்டை இப்படியே ஒட்டிக்கலாம். பிசிபிசிபிளாக அதிகமாக இருக்குது, தொடச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே கொடுத்தோம்னா இது ஒட்டாது, பிடிக்கிட்டு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே டபுள் சைடு டேப் கொடுத்துருக்காங்க, இதை ரெண்டையும் பிரிச்சுக்கணும். பிரித்து நமக்கு எந்த இடம் கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு அப்படியே ஒட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சென்டராக வச்சுக்கிட்டேன், கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு அழுத்தி விட்டோம் அப்படின்னா ஓகே, நமக்கு பர்ஃபெக்டாக ஒட்டிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. வயிற காயில் மேலே மாதிரி நல்லா மடிச்சுட்டு ஒரு டேப் போட்டு ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான், இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்திரம் வச்சாச்சு, ஆன் பண்ணிக்கலாம். எப்போவுமே சீரீஸில் போட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லேம்ப் விட்டு விட்டு எரியுது, ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ மெயிலில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயிலில் போட்டாச்சு, இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறது தெரியும். இதில் வாட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 2100 கொடுத்துக்கிறாங்க, ஆனால் 2100 வராது, நமக்கு ஒரு 1800-1900 வரும், அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது அப்படி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபால்ட் ஆகுதில்ல, அதுக்கு எந்தெந்த காம்போனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எது எது அதிகமாக ஃபால்ட் வருது, எதெல்லாம் வாங்கி வைக்கணும், ஐஜிபிடி எது எதுக்கு எப்படி ஈக்குவலான்ட் போடுறது, ஸோ ஐஜிபிடி நம்பரு ஆம்பியர் எப்படி வச்சு கண்டுபிடிக்கிறது, இதை பற்றிலாம் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ அதை எடுத்து பதிவிடுறேன். இன்னும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டிடுறேன், இதில் எவ்வளோ கரண்ட் எடுக்குதுன்னு பார்த்துடலாம், ஆம்பியர் எவ்வளோ எடுக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உங்களால் கிட்ட சொல்லாமல் விட்டு தான் மறந்துட்டேன்.
செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஏசி ஆம்பியர் அளந்துக்கலாம், டிசி ஆம்பியர் அளந்துக்கலாம். ஸோ 20 ஆம்பியர் வரைக்கும் ஸோ கலந்து காட்டுறேன். இது எப்பயுமே நான் இது மாதிரி அடிஷ்னலாக ஒரு சுவிட்ச் பொட்டி வச்சுருப்பேன், ஏன்னா இதில் மெயினில் கொடுத்து இதெல்லாம் தான் நமக்கு கரண்ட் எடுப்புக்கு வரும். ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் சின்ன ப்ளக் பாயிண்ட்டும் போட்டுக்கலாம், பெருசு வரும். ஏன்னா கரண்ட் எடுப்புக்கு சின்னதாக வரும், பெருசு வரும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பியூஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதுதான் பியூஸு. நான் எப்போவுமே ஒரு சன்னமான பியூஸு, கரண்ட் அடுப்புக்கு என்ன ஆம்பியர் தேவையோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 6.5 ஆம்பியர் கிட்ட ட்ராவல் ஆகும். அது மாதிரி கம்பி சூஸ் பண்ணி போட்டு மெயின்லேயே போட்டனாலும் நமக்கு IGBT வார் ஹீட் ஆகி போகிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா டக்குன்னு பியூஸ் போகும். ஒரு சேஃப்டிக்கு தான் எப்போவுமே இப்படி யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இதை கழட்டி வச்சுட்டு இது சீரிஸ் தானே, நம்ம எப்போவுமே ஏசியை சீரிஸாக தான் செக் பண்ண முடியும் மல்டிமீட்டரில் ஆம்பியரை. ஸோ இதுக்கு சீரிஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் ஆயிடுச்சு, மீட்டரை கவனிங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்தீங்கன்னா 2100 வாட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் அதில் வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட நமக்கு ஆம்பியர் எவ்வளோ எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 ஆம்பியர் கிட்ட எடுக்குது. ஸோ அதை குறைச்சிட்டே வரேன். 1800 1500. ஸோ 1200 யூஸ் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 4 ஆம்பியர் கரெக்டாக எடுக்குது. ஸோ இதை மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கால்குலேட்டரில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வோல்ட்டையும் ஆம்பியரையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு அதோட வாட்டேஜ் கிடச்சிரும். இப்போ 2100 பார்த்தீங்கன்னா நமக்கு 5.5 ஆம்பியர் எடுக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 240 × 5.5 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 1320 வாட்ஸ் வருது. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ 1400 வாட்ஸ் தான் நமக்கு கொடுக்குது. ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணுறது 2000 வாட்ஸ் 2100 மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் டம்மியாக தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்படி தான் ஆம்பியர் செக் பண்ணும். இது மாதிரி ஒரு அடிஷ்னல் சுவிட்ச் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சர்வீஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் 2100 வாட்ஸு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிறது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.